வெல்கம் டு மை சேனல் சமையல்மேட். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, நம்ம ஃபிஷ் தவா ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த ஃபிஷ் தவா ஃப்ரையில் நான் வந்து முழு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் முழு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்யூப்ஸ் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த ஃபிஷ்னாலும் இந்த மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போது இந்த ஃபிஷ் தவா ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாம் வாங்க. மீன் அரை கிலோ, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், எலுமிச்சைச்சாறு ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போது இந்த ஃபிஷ் தவா ஃப்ரையோட செய்முறைக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மிளகாத்தூள் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்போ அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த கரெக்டான பக்குவத்தில் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த மசாலா வந்து ரொம்ப பிரிஞ்சு போகாது மீன்லேருந்து. இப்போ வந்து இதை ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலாவை நம்ம தடவிக்கலாம். அந்த நான் இடையில வந்து அந்த கேப்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேல, அந்த கேப்புக்குள்ளெல்லாம் இந்த மசாலா போகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை மினிமம் 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தவா அடுப்பில் வச்சு நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா வெளியே குக் ஆயிரும், ஃபிஷ் வந்து உள்ளே குக் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து அதை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆயிலே அந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி அதை சேர்த்து சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால் அதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை கழுவிட்டு போடும்போது அந்த ஆயில் வந்து தெரிக்கும். இப்போ ஒரு சைடு இந்த ஃபிஷ் குக் ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக குக் ஆகிருக்கு. இனி நெக்ஸ்ட்டு அந்த சைடு குக் ஆகிடட்டும். இப்போ சூப்பராக குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஆனியனும் லெமனும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அது கூட சர்வ் பண்ணும்போது இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.